எவண்டா மேல எவண்டா கீழ எல்லா உயிரையும் ஒண்ணா வைப்பார். ஓ மை காட், என் கால் விரல் மாட்டிக்கிச்சு. எவ்வளவோ ட்ரை பண்ண வரல. வீட்டில் யாரும் இல்லை, இங்கேருந்து கத்தனாலும் கேட்காது. என் வாழ்க்கை இங்கேயே முடிய போகுது. இல்லை, கூடாது, முடியக்கூடாது. ஜோஷியக்காரன் நான் 90 வயசு வரையும் வாழ்வேன்னு சொல்லியிருக்கான். என்ன பண்ணுறது, என்ன பண்ணுறது? ஆ, ஐடியா, ஃபோன். ஓகே கூகுள், கால் கமல் கேஸ். பத்து நம்பர் பேசுறேன்டா நான் கேஸ்ல இருந்து. ராஜ் சார், என்ன சொல்றீங்க? வலிக்குது ராசிடா, வெடிச்சிட போறேன் ராசிடா. சிலிண்டர் வெடிக்க போதா? ஐயோ, வளர்ந்துட்டு இருக்கேனே சார். கேக்கல, ஹலோ. டேய், சிலிண்டர்ல கால் மாட்டிக்கிச்சு, ரசிக்கிற வாடா. சரி, இப்ப வரேன், நானே வந்துடுறேன், இருங்க. யாரு சார்? கமல் கேஸ். டேய், அதான் கதவு திறந்துருக்கல, வாடா உள்ள. சார், என்ன சார் ஆச்சு? டேய், வாடா. என்ன சார்? என்னடா அது, என் சிலிண்டர் கீழே ஓட்ட கால் மாட்டிக்கிச்சு, வர மாட்டேங்குது. டேய், இருடா, இப்போவே என் கேஸ் சிலிண்டர் கீழே நீ ஓட்ட போட்டுன்ட்டு உன் கமல் கேஸ் மேலே கேஸ் ஃபைல் பண்ணி உங்களுக்கு தரப்படுறா. சார், சார், அதெல்லாம் பண்ணாதீங்க சார். சார், உங்கள் கேஸ் சிலிண்டர் கீழே மட்டும் இல்லை சார், எல்லா கேஸ் சிலிண்டர் கீழே வந்து இந்த ஓட்டன்றது இருக்கு தான் செய்யும் சார். புரியல உங்களுக்கு? இப்போ புரியும். ஓகே கூகுள், போடுற டைட்டில். ஓகே பாஸ். நம்ம வீட்டில் கேஸ் சிலிண்டர் கீழே சில ஹோல்ஸ் இருக்கிறது நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த ஹோல்ஸ்லாம் வந்து ஒரு ஒரு பிராண்டுக்கு ஏற்ற மாதிரி அதோட டிசைன் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். சப்போஸ் இந்த ஹோல்ஸ்லாம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், கேஸ் சிலிண்டர் வந்து துருப்பிடிச்சு அரித்து ஒரு கட்டத்துக்கு மேலே கேஸ் லீக் ஆகிறது கூட வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி நம்ம அன்னோட்டிஸில் எதுக்கு வந்து இந்த ஹோல்ஸ்லாம் கேஸ் சிலிண்டரில் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். வாங்க. சரி, இதை பற்றி நான் முழுசாக சொல்கிறதுக்கு முன்னாடி ராஜேஷ் கிட்ட ஒரு கேள்வி கேட்டு வரேன். ராஜேஷ் சார், உங்ககிட்ட ஒரு கேள்வி. நீங்கள் தரையில் மாப் போட்டதுக்கப்புறம் பக்கெட் வச்சிங்களா, இல்லை பக்கெட் வச்சதுக்கப்புறம் தரையில் மாப் போட்டிங்களா? இல்லை, நான் மாப் போட்டு அதுக்கப்புறம் தான் பக்கெட் வச்சேன். ஓகே, அப்போது தரையில் தண்ணி இருக்கும்போதே நீங்கள் பக்கெட் வச்சுருக்கீங்க, கரெக்டா? ஆமாம். சரி, இப்போ நீங்கள் இந்த பக்கெட்டை கொஞ்சம் திறந்து பாருங்களேன். சரி, முடியல, நானே திறந்துப்பேன். பாருங்கள், பக்கெட் இருந்த இடத்துல தண்ணி இருக்குது, ஆனால் அதை சுற்றி மற்ற இடத்துலாம் பார்த்தீங்கன்னா தண்ணி ஃபேன் காற்றுல எவாபரேட்டாக இருக்கும். இப்போ நீங்கள் பக்கெட்டு கீழே பார்த்தீங்கன்னா தண்ணி அப்படியே இருக்கும், ஆனால் அதை தவிர்த்து மற்ற இடங்கள்லாம் நீங்கள் பார்க்கும் போது தண்ணி வந்து ஃபேன் காற்றுல எவாபரேட் ஆகி காஞ்சி போயிருக்கும். ஆனால் இந்த இடத்துல தான் உங்களுக்கு ஒரு கேள்வி வந்திருக்கும். என்னென்னா, இந்த தண்ணி எவாபரேட் ஆகிறது வந்து 100 டிகிரி செல்சியஸ், அதாவது தண்ணியோட பாயிலிங் பாயிண்டில் கொதிக்க வச்சா தான் இதெல்லாம் எவாபரேட் ஆகணும். ஆனால் எப்படி வந்து இங்கே நார்மல் ஃபேன் காற்றுலேயே வந்து தண்ணிலாம் எவாபரேட் ஆச்சு? அது எப்படி ஆகிருக்கும்? இது எப்படி ஆகுதுன்னு தெரிஞ்சுக்க ஒரு ரூம் ஃபுல்லாக டான்ஸ் ஆடுற நம்ம ராஜேஷ் மாதிரியான நிறைய மேட்மேன்ஸை நம்ம எடுத்துக்கலாம். இந்த மேட்மேன்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரூமில் அங்கேயும் இங்கேயும் ஓடி ஆடி டான்ஸ் ஆடிக்கிட்டு இருப்பாங்க. இவங்க எல்லாருமே ஒரு கண்ணுக்கே தெரியாத கயிறை ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்களும் கட்டிகிட்டு தான் இந்த டான்ஸ்லாம் ஆடிக்கிட்டு இருப்பாங்க. இவங்க எல்லாத்துக்கிட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு எனர்ஜி ஒன்று இருக்கும். இப்போ இவங்க எல்லாருமே ஆடிக்கிட்டு இருக்க இந்த ரூமை ஒரு பெரிய அடுப்பை வச்சு வெளியே இருந்து ஒரு 100 டிகிரி செல்சியஸ்க்கு இப்படி சூடு பண்ணோன்னா இந்த மேட்மென்ஸ் எல்லாத்துக்கும் எக்ஸ்ட்ரா எனர்ஜி கிடச்சி அந்த கண்ணுக்கே தெரியாத கயிறை அறுத்துக்கிட்டு சீலிங்கை உடச்சிக்கிட்டு வெளியே போயிடுவாங்க. இப்படி தான் நம்ம தண்ணியை கொதிக்க வைக்கும் போதும் நடக்குது. இந்த தண்ணியில் இருக்க வாட்டர் மாலிகுல்ஸ் தான் நான் முன்னாடியே சொன்ன அந்த மேட்மென்ஸ். அந்த மேட்மென்ஸ் கட்டியிருக்கிற அந்த கண்ணுக்கே தெரியாத இமேஜினரி கயிறு தான் வந்து மாலிகுல்ஸ் நடுவில் இருக்கிற ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன். நம்ம எப்படி வந்து அந்த மேட்மென்ஸ் ஜாலியாக ஓடி ஆடிட்டு இருக்க ரூமை 100 டிகிரி செல்சியஸ்க்கு கொதிக்க வைக்கும் போது அந்த மேட்மென்ஸுக்கெலாம் எக்ஸ்ட்ரா ஒரு எனர்ஜி கிடச்சி கயிறு அறுத்துக்கிட்டு சீலிங் மேலே பிரிச்சுக்கிட்டு போனாங்களோ,
அதே மாதிரி தான் நம்ம தண்ணியை கொதிக்க வைக்கும் போது வாட்டர் மாலிகூல்ஸ்க்கு எக்ஸ்ட்ரா எனர்ஜி கிடைச்சி அந்த ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷனை பிரேக் பண்ணி அதுக்கப்புறம் வாட்டர் மாலிகூல்ஸ்லாம் வந்து மேலே போகுது. இதை தான் நம்ம இவாப்ரேஷன் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த தரையில் இருக்க தண்ணி எப்படி வந்து 100 டிகிரி செல்சியஸ்க்கு கொதிக்க வைக்காமையே நார்மல் ஃபேன் காற்றுலேயே வந்து இவாப்ரேட் ஆச்சுன்றதை இந்த மேட்மேன்ஸ் வச்சு நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த மேட்மேன்ஸ் எல்லாருமே ஓடி ஆடும் போது ஒன்றுக்கு ஒன்று இடிச்சுப்பாங்க. அப்படி இடிச்சுக்கும் போது நீங்கள் ஒரு விஷயத்தை நோட் பண்ணணும், கொதிக்க வைக்கும் போது மட்டும் இல்லாமல் இடிச்சுக்கும் போதும் ஒரு எனர்ஜி இந்த மேட்மேன்ஸ்க்கு மத்தியிலே கிரியேட் ஆகும். அந்த எனர்ஜி சீலிங்கை உடச்சிட்டு போகிற அளவுக்கு இல்லைனா கூட சீலிங்கோட எட்ஜில் போய் ஒட்டிக்கிற அளவுக்கு இருக்கும். இப்போது ஒரு பெரிய ஃபேன் மூலிமா இவங்க மேலே நம்ம காற்று அடித்து விட்டோன்னா மேட்மேன்ஸ் பறந்து சீலிங்கை விட்டு வெளியே போயிடுவாங்க. இந்த ப்ராசஸ் மறுபடியும் நடந்துக்கிட்டே இருக்கும். இப்படி நடந்ததுக்கப்புறமா இந்த ரூமில் இருக்கிற மொத்த மேட்மேன்ஸும் காணாம போயிடுவாங்க. இதே மாதிரி தான் தரையில் இருக்கிற வாட்டர் மாலிகூல்ஸ் ஒன்றுக்கு ஒன்று மோதும் போது அதுக்குள்ளே ஒரு எனர்ஜி கிரியேட் ஆகும். இந்த மாலிகூல்ஸ் தான் வாட்டரோட சர்ஃபேஸ்க்கு மேலே ஒரு தின் லேயராக ஃபார்ம் ஆகி நிற்கும். அண்ட் இது மேலே ஃபேன் காற்று படும் போது எப்படி நம்ம மேட்மேன்ஸ்லாம் வந்து சீலிங்கை பிச்சுட்டு மேலே போனாங்களோ அதே மாதிரி இந்த தின் லேயர் வந்து பார்த்திங்கன்னா காற்றோட போயிடும். சரி, இவாப்ரேஷனுக்கும் அப்புறம் நான் சொன்ன அந்த தின் லேயருக்கும் அண்ட் ராஜேஷ் காலில் மாட்டின அந்த சிலிண்டர் ஓட்டைக்கும் என்ன சம்மந்தன்றதை வாங்க அங்கே போய் சொல்கிறேன். ராஜேஷ் சார், இப்போது இந்த பக்கெட் தான் சிலிண்டர் வச்சுக்கோங்க, ஓகேவா? இப்போ இந்த பக்கெட்டில் நான் ஓட்ட போட போகிறேன். இப்போ இந்த ஓட்ட உள்ள பக்கெட்டை நான் தண்ணி இருக்கிற தரையில் வைக்க போகிறேன். இது வச்சதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து இந்த பக்கெட்டில் இருக்க ஓட்ட வழியாக ஏர் ஃப்ளோ நடந்து இந்த பக்கெட்டு கீழே இருக்கிற தண்ணிலாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து காற்றோட காற்றா ஈஸியாக எவாப்ரேட் ஆகிடும். அதே மாதிரி தான் இந்த சிலிண்டர் கீழே இருக்க தண்ணி இருக்குல்ல, அது வந்து இந்த சிலிண்டர் கீழே இருக்க ஓட்ட வழியாக ஏர் ஃப்ளோ நடந்து தண்ணியில் ஈஸியாக எவாப்ரேட் ஆகிடும். அதே சமயத்தில் உங்கள் சிலிண்டர் வந்து துருப்பிடிச்சு போகுது, அதே சமயத்தில் சிலிண்டர் வந்து கேஸ் லீக் ஆகவும் செய்யாது, ஓகேவா? இப்போ உங்கள் காலை சிலிண்டர் எடுக்கலாமா? இன்னும் அதுக்கு தானே வந்தே, நீ தேவையில்லாம வந்து எதோ பேசிகிட்டு இருக்க. கீழ் வீட்டு ஆண்டி தீபார்த்தனை எடுத்துட்டு வந்திருக்கேன்பா.